வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் கிங் ஸ்மார்ட் ஃபோன், இன்ஃபினிக்ஸோட இந்த 19 ஹாட் 11 2022 எடிஷன். இதை ஏன் வந்து லோ பட்ஜெட் கிங் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, 8999 9000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை கொண்டு வராங்க. இதில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கிடைக்குது, ஃபுல் எச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 64GB ஸ்டோரேஜோடு இது வருது. ஸோ இந்த விலைக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வருது, கண்டிப்பாக இதை வந்து ஒரு லோ பட்ஜெட் கிங் வேல்யூ ஃபார் மணின்னு கொண்டு போகிறதாக எனக்கு தோணுது. இல்லையாங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ஹாட் 11 2022 வேரியன்ட் கொண்டு வராங்க. பாக்ஸை நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து இதான் வந்து இந்த ஹாட் 11 2022 எடிஷன் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது இந்த பிளாக் கலர். இது வந்து இன்னும் ரெண்டு கலரில் வருது, சன்செட் கோல்டு மற்றும் ஆரோரா கிரீன்னு ரெண்டு கலரில் இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. அப்புறம் உள்ள வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் யூஎஸ்பி டைப் சி கேபிள், யூசர் கைடு, எஸ் கிளப், அவங்களோட கம்யூனிட்டி இன்விடேஷன், சிம் எஜெக்டர் பின், சாஃப்ட் பேக் கேஸ் பாக்ஸ்குள்ளே இருக்கு. இப்போ இந்த ஃபோனோட டிசைனுக்கு வரலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் அதிகமாக வருது, ஒரு கிளாஸியான ஃபினிஷில் தந்திருக்காங்க. இந்த லைட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 194 கிராம்ஸ் வெயிட்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் இருக்கு, கீழ்பக்கம் வந்து ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட் மற்றும் மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன், இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. அதுக்கு மேலே வந்து வால்யூம் பட்டன்ஸ் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 4G ஸ்மார்ட் தான், ரெண்டு சிம் போடலாம், ஒரு எக்ஸ்ட்ரா மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ வந்து ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டுவல் வாட்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பின்பக்கம் இந்த மாதிரி ஸ்கொயர் வடிவத்தில் வந்து இந்த கேமரா மாடியூல் தந்திருக்காங்க. கேமரா பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். மற்றும் இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங்லாம் போட்டிருக்காங்க, ஒரு டீசெண்டான ஒரு டிசைன். அப்புறம் இதோட டிஸ்பிளே வருவோம். இன்ஃபினிக்ஸ் ஃபோன்கள் வந்து பொதுவாகவே வந்து பெரிய டிஸ்பிளே தருவாங்க, இதுலேயும் அப்படி தான். 6.7 இன்ச் டிஸ்பிளே வந்து இதில் தராங்க, ஃபுல் எச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன். ஸ்டார் அட்ராக்ஷன் வந்து இதோட இந்த பஞ்ச் ஹோல், ஸோ சென்டர் பஞ்ச் ஹோல் வந்து இதில் இருக்குது. 1500:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, 550 nits பிரைட்னஸ், 116% sRGB கலர், அதெல்லாம் அப்படி போட்டுருக்காங்க. பிரைட்னஸ் அளவு பட் எனக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்குது. டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 9000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் இதோட ப்ராசஸர் வரும். ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசாக் T610 ஒரு சிப்செட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. 12 ஆர்க்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட் இது. 4GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடய வருது. ஸோ ஸ்னாப் டிராகனுக்கு இது எப்படி ஈக்குவலண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் டிராகன் 660, 665 இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு சிப்செட் எப்படி இருக்குமோ பெர்ஃபார்மன்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சர்ப்ரைசிங்காக வந்து பிஜிஎம்ஐ கேம் விளையாடி பார்த்தேன், மற்ற 2-3 சின்ன கேம்ஸ்லாம் விளையாடி பார்த்தேன். பட் எல்லாமே வந்து டீசெண்டாக ஹேண்டில் ஆகுது. அதாவது ஒரு 10000 ரூபாய்க்கு கீழே உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன், 9000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ அதில் எதுவும் பிரச்சனை எனக்கு தென்படல. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கும் பார்க்கும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது, சர்ப்ரைசிங்காக. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ்லாம் தந்திருக்காங்க. பட் சர்ப்ரைசிங்காக 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து 11GB அவ்வளோதான் வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் மற்றும் இந்த ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் யூஸ் ஆகுது. பல ஃபோன்களில் வந்து 22GB 24GB வந்து சிஸ்டம் ஆப்ஸ் மற்றும் மற்ற ஆப்ஸ் கன்சியூம் ஆகும். பட் இதில் வந்து குறைவான யூசேஜ் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ இருக்குது. சென்சர்ஸ் இதில் வந்து ஜைரோஸ்கோப் சென்சர் இல்லை, பட் காம்பஸ்லாம் ஒர்க் ஆகுது. காம்பஸ் ஆப் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ கூகுள் மேப்லாம் ஒர்க் ஆகும். ஒய்ட் ஒன் எல்வன் சர்டிஃபிகேஷன் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ இல்லைலாம் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது HD ரெசல்யூஷனில் வந்து பார்க்க முடியாது. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு அதெல்லாம் வந்து ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டீலாக தெரியாது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ரெண்டு கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 13 MP கேமரா மற்றும் ஒரு 2 MP டெப் சென்சர் இருக்குது. அல்ட்ரா வைட் சென்சர் இதில் கிடையாது. 8 MP செல்ஃபி ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. கேமரா மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, பஸ்ட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோட் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருக்காங்க. வீடியோ வந்து 1080p மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். கேமரா வந்து ரொம்ப சொல்ல முடியாத பெரிய இதாக இல்லை. பட் அதுக்கே எப்பவுமே நான் சொல்லுது, அந்தந்த விலைக்கு உள்ள ப்ராடக்ட் தாங்க நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு 9000க்கு ஒரு ஆவரேஜாக கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. So
சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்ஓஎஸ் 10 வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லிமிட்டெட் ஹார்ட்வேரில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருவதுக்காக அவங்களோட பல யூஐ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயம், ஏன்னா வந்து எல்லா யூஐ ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருந்தால் ஃபோன் வந்து லேக் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபோன் வந்த சில ஃபீச்சர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லிமிட்டெட் எக்ஸ்ஓஎஸ் ஃபீச்சர்ஸ் தான் இதில் கிடைக்குது. சோஷியல் டர்போ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இல்லை. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு 10 வாட்ஸ் சார்ஜ் தான் தராங்க. ஸோ சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பட் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டான நல்ல ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸோட ஹாட் 11 2022 வேரியன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 9000 ருபீஸ்க்கு நல்ல ஒரு டீலாக எனக்கு தென்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே ஃபுல் எச்டி வந்து அதிகமாக இப்போ வந்து 10000 கீழே வந்து பலரும் தரது இல்லை. ஸோ இவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஃபுல் எச்டி டிஸ்பிளே தராங்க. 64 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான நல்ல ஒரு ஆஃபராக எனக்கு தெரியுது இந்த விலைக்கு. ஸோ ஒரு குறைந்த விலையில் பட்ஜெட் குறைவாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளே எனக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே அப்படி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கேமரா வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இதான் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11 2022. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க மாட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை கொடுத்த விடைபெறுகிறது. லட்சுமராஜன் தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.